இயக்குனர் ஹரி சூர்யாவோட கூட்டணியில் ரிலீஸ் ஆன சிங்கம் படங்கள் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று மிகப்பெரிய வெற்றியையும் கொடுத்திருந்துச்சுங்க. முதல் ரெண்டு பாகங்கள் பெற்ற வரவேற்பை ஆனால் மூணாவது பாகம் பெறலன்னு தான் சொல்லணும். இதனாலேயே அந்த படத்துடைய நான்காம் பாக கதை தயாராக இருந்தும் சூர்யா நடிக்காமல் இருக்காரு. ஹரி சூர்யா இவங்க ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு இருப்பதாகவும் சொல்லப்பட்டுச்சு. இதனாலேயே சிங்கம் 4 படம் பார்த்திங்கன்னா கைவிடப்பட்டுச்சு. இது பற்றி நம்ம இயக்குனர் ஹரி என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் எங்கே போனாலும் சிங்கம் 4 பற்றி தாங்க கேட்குறாங்க. சிங்கம் ஹேட்ரிக் வெற்றி கொடுத்த படம், அதனால் அடுத்த படத்துக்கு அதிக உழைப்பும் யோசிப்பும் வேணும். எனக்கும் சூர்யாவுக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அருவா படத்தோட கதையும் அப்படியே தான் இருக்குது. அருவா படம் எப்போ வேணாலும் தொடங்கும். சிங்கம் 4 பற்றி காலம்தான் பதில் சொல்லணும். நான் இப்போ ரத்னம் படத்தில் பிஸியாக இருக்கேன். என்னோட வழக்கமான பாணியிலான பக்கா ஆக்ஷன் படமாக ரத்னம் இருக்கும். விஷால் இந்த படத்தில் வேறு மாதிரி வந்து நிற்பாருன்னு தெரிவிச்சிருக்காரு ஹரி. ஹரி கொடுத்த ஹிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருவா படத்தோட கதையை அப்படியே தான் வச்சுருக்காராம். அந்த கதை சூர்யாவுக்காகவே எழுதப்பட்டதான். கண்டிப்பாக அந்த படத்தை தொடங்குவாராம்.